நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் உடம்புக்கோ உங்களுக்கு எதுவும் ஆகலை சொல்லுங்கள், அப்புறம் நான் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கே பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு 9:30 உங்கள் சன் டிவியில். மேடம், வீட்டில் கிளம்பும் போதே சொன்னேன் இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேண்டான்னு, கேட்டிங்களா? நீங்க வழியில துடிச்சது இன்னும் என் கண்ணுல அப்படியே நிக்குது. சத்தியமா சொல்றேன், உங்க வழிய நான் அப்படியே ஃபீல் பண்ண மேடம். ஓகே சார், இனிமே உங்க சொல் பேச்சு கேட்டு நான் நடந்துக்கிறேன், போதுமா? அப்படி வாங்க வழிக்கு. இனிமே நீங்க மேடம், அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிச்சு நானே காரை கொண்டு போய் கொடுக்கணும்னு இருந்தேன். ஆனா பாருங்க, அதுக்குள்ள அவங்களே வந்துட்டாங்க. சண்டை போட்டு கார் எடுத்துட்டு வந்ததுல அந்த பொண்ணுக்கு வருத்தம் இருக்கத்தானே செய்யும். சாரி கேட்டுட்டு சாவியை கொடுத்துட்டு வந்துடலாம். சரிங்க சார், வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன மன்னிச்சிருங்க, நடந்த விஷயம் எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருந்தாங்க, எனக்கு அப்ப வேற வழி தெரியல. சாரிங்க, இந்தாங்க. மேடம், காரை வேணா வாட்டர் வாஷ் பண்ணி கொண்டு வந்து நான் விட்டுறேன். மேடம், எல்லாமே எதிர்பார்க்காம நடந்துருச்சு, நீங்களே பாத்தீங்கல்ல. இவங்க பிரெக்னண்டா இருக்காங்க, திடீர்னு வயிறு வலி வந்துருச்சு, கார் வேற பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நிறைய பேர் லிப்ட் கிட்ட யாருமே நிறுத்தல. அதனாலதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்க கார்ல லிப்ட் கேட்ட நீங்க தரல, அதனால நான் எடுத்து வர வேண்டியதாயிடுச்சு. மேடம், நீங்க ஏதாவது முக்கியமான வேலையா போயிட்டு இருந்திருப்பீங்க, என்னால அது ஸ்பாயில் ஆயிருக்கும். எனக்கு வேற வழி தெரியல மேடம், வேணா நான் உங்ககிட்ட ரொம்ப ரிக்வெஸ்டடா கேக்குறேன். மேடம்
கொல்லிச்சு சார். ஐயோ பிரைமரி ஸ்கூல் படிக்கும் போது என் பெர்மிஷன் இல்லாம என் பென்சில என் கிளாஸ்மேட் எடுத்தான். அப்பவே அவன் கைய உடைச்சவ இந்த ரஞ்சனா. என்னோட பொருளை ஏன் அனுமதி இல்லாம யாரும் தொடக்கூடாது. அப்படி தொட்டா தொட்ட பொருளை தொட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன். என்ன பத்தி தெரியாம இந்த முட்டாள் என் கார்ல வாமிட் பண்ணான். நீ இவளை என் கார்ல ஏத்திட்டு வந்திருக்க. இந்த அசிங்கத்துக்கு அப்புறமும் இந்த காரை நான் தொடுவேன் நினைக்கிறியா? மேடம், என்ன இப்படி பண்ணிட்டீங்க? கார் பத்தி எரியுது, இத்தனை பேர் நிக்கிறீங்களா? அணைக்க வேண்டியதானே அத. ஹலோ, என்னங்க பண்றீங்க? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நான் தொட்டேங்கிறதுக்காக காரிய கொடுத்துருவீங்களா? என்ன பொண்ணு மாறி அப்படி பார்த்தா நான் கூட நான் தொட்டேன். ஏ இதோ இப்ப கூட நான் தொடறேன். என்ன பண்ண போற? பொண்ணிய நீ அழிச்சுப்பியா? தீய வச்சு கொடுத்துப்பியா? நான் நெருப்பிடா. என்ன நீ தொட்டுட்டல்ல? உன்னையும் இந்த பொண்ணையும் மொத்தமா அழிப்பேன். எப்போ உன் கைய மேல பட்டுச்சோ அப்பவே உனக்கு கண்டம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிழமை, இந்த நாள், இந்த நிமிஷம் குறிச்சு வச்சுக்க. இப்ப இருந்து உன் வாழ்க்கை தலகிழா தாறு மரம் மாற போகுது. இன்னைக்கு இந்த கார் எப்படி பத்திக்கிட்டு எரியுதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையையும் எரிப்பேன், எரிச்சு சாம்பலாக்குவேன். ரெண்டு பேரும் ரெடியா இருங்க. எப்படி எப்படி எரிச்சு சாம்பலாக்கிடுவியா? உன்ன மாதிரி ஒரு வட்டி கட்டுன அடி முட்டால நான் சந்திச்சதே இல்ல. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், நீல மனுஷ ஜென்மமா? உங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன் பாரு, இதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே இல்ல. ஏய் மிஸ்டர் சார், நீங்க எதுவும் பேசாதீங்க. அவங்க தான் ஏதோ அரகண்டா நடந்துக்கறாங்கன்னா நாம அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது சார். ஒரு நிமிஷம். எப்படி எப்படி எங்க ரெண்டு பேரையும் நீ அழிக்க போற? பார், உன் காரை வழிமறிச்சது நானு, உதவி கேட்டது நானு, வேற வழி இல்லாம காரை பயன்படுத்தி போனது நான். இதுல இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு கோபம் இருந்து அந்த கோபத்தை காட்டணும்னா என்கிட்ட காட்டு. இந்த புள்ளத்தாச்சி பொண்ண தொந்தரவு பண்ண உன்னையும் உன் பக்கத்துல நிக்கிறானுங்களே இவனுங்களையும் சும்மா விட மாட்டேன், மொத்தமா செஞ்சிடுவேன்.